காய் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி முறைகேட்டில் வந்து தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை இருந்துகிட்டே இருக்குது இப்போ நேற்றைய வரைக்கும் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க தினமும் இரண்டுலேருந்து மூன்று நபர்கள் வந்து கைது செஞ்சுட்டே இருக்காங்க இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை காவல்துறை மாதிரி மற்ற துறைகளில் தான் கைது நடவடிக்கை இருந்தது இப்போ புதுசாக திருப்பமாக அதாவது நெடுஞ்சாலைத்துறையில் உள்ள ஒரு உதவியாளர் பணிக்கு ஏழு லட்சம் கொடுத்து நான் ஒரு ஆ ஒருத்தர் அதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்கிட்ட கொடுத்து போகணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் விசாரணையில் சொல்லியிருக்கா சொல்லியிருக்காங்க அது சிபிசிஐடி என்ன சொல்லிருக்காங்கன்னா முதல்ல அது உண்மையா அப்படின்னு முதல்ல தெரிஞ்சிக்கிறதாக இப்போ விசா ஒரு விசாரணை வளையம் வச்சுருக்காங்க அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவரை கூப்பிட்டு கண்டிப்பாக அவருக்கு வந்து கைது நடவடிக்கை இருக்கும் அதே போல் அவரை விசாரித்து மற்ற யார் இதுக்கு துணை போயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் இந்த நடவடிக்கை தொடருன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ சொல்கிறோன்னா இப்போ புதுசாக கல்வித்துறையில் வந்திருக்கு இவர் ஒரு ஆள் தான் இப்போ இதுக்கு இதில் வந்திருக்காங்க இன்னும் கல்வித்துறையை வந்து அவங்க இது பண்ணவே ஆரம்பிக்கல ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இதில் இதை போல் பணம் கொடுத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அப்போலாம் வந்து இது இந்த அளவுக்கு யாரும் ரெசு இந்த அளவுக்கு எதுவுமே ரிஸ்க் எடுக்கல அது தேர்வர்களாக இருந்தாலும் சரி தான் இல்லை இதுவுமே இந்தளவுக்கு ஒரு விசாரணை நிலையத்தில் வச்சுருந்தாங்கன்னா அப்போல்லாம் புகார் அவ்வளோ புகார் எழுந்தது கொஷின் அவுட் ஆகுது இவங்க பணம் கொடுத்து போயிருக்காங்க அவங்க பணம் ஆனால் அப்போல்லாம் வந்து எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை இப்போ மா இப்போ எடுத்துகிட்ருக்காங்க இந்த சிபிஐ விசாரணை வந்து நேர்மையாக நடக்கும் பட்சத்தில் கண்டி சிபிசிடி கண்டிப்பாக நேர்மையாக தான் நடப்பாங்க அவங்க வந்து அதில் மாற்று கருத்து இல்லை கண்டிப்பாக அவங்க நேர்மையான முறையில் தான் விசாரணை நடத்துகிறாங்க சுதந்திரமாக நடத்துகிறாங்க அப்படியே கண்டிப்பாக கல்வித்துறையில் இப்போ இவங்க மேலே குற்றம் உண்மையாச்சுன்னா இவர் மூலிமா பணம் கொடுத்து போனால் அத்தனை பேரும் அதாவது டெட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டெட்டிலேருந்து இது வரைக்குமே பணம் கொடுத்து போன அத்தனை பேருமே கண்டிப்பாக மாட்டுவாங்க ஒவ்வொருத்தவங்க மாட்டினாலுமே அவங்க மூலியமாக தான் செயின் மாரி மாட்டிக்கிட்டே கண்டினியூமாக போயிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது பணம் கொடுத்து போனவங்களுக்கு தான் பிரச்சனை பணம் கொடுக்காத போனவங்களுக்கு எந்த எதை பற்றி நீங்கள் கவலையப்படுத்தவலை ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் பணம் கொடுத்து போனவங்க எப்போயா இருந்தாலும் மாட்டினாங்கனாலே அவங்களுக்கு சிக்கல் தான் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால் இப்போ இந்த நிமிஷம் வைர